நினைப்பவையும் உழைப்பவையும் உன்னதமான பலனை கொடுக்கட்டும். அதற்கு முருகப்பெருமானும் பாம்பன் சுவாமிகளும் அருளட்டும், குருவருளும் திருவருளும் என்றும் உங்கள் முன் இருக்கட்டும். வணக்கம். நிறைய பேர் என்ன பண்ணுவீங்க, வெளியில் சொல்கிறதுக்கு ரொம்ப வெக்கப்படுவீங்க. வாயில் வரக்கூடிய துர்நாற்றம், நிறைய பேர் பேசும்போது பயங்கரமாக நாத்தடிக்கும், அவங்களுக்கே அது தெரியும். ஆனால் என்ன தெரியுமோ, அதுக்காக பலதை போட்டு மறைப்பாங்க. இல்லது நிறையா தெரிஞ்சவங்க மனசுக்குள்ளேயே வேதனை போடுவாங்க, என்னடா இது நம்ம பேசும்போது வாத்தனை. ஒருத்தர் சொல்லுவார், ஏயா நீ பேசும்போது இந்த நாத்து அடிக்குது, என்ன பிரச்சனைன்னு பாரு அப்படின்னு சொல்லும் போது எவ்வளோ மனசு கஷ்டமாக இருக்கும். காலையில் எழுந்த உடனே பார்த்தீங்கன்னா அவங்க மூச்சு விட்டா கூட வாயிலேருந்து நாத்த வரும். நிறைய பெண்களுக்கும் உண்டு, ஆண்களுக்கும் உண்டு. இந்த காலையில் இன்னும் ஒன்றுமே இருக்காது, காலைல படுத்து எழுந்துப்பாங்க, வாய் நாத்த அடிக்கும். இந்த வாய் நாத்தத்துக்கு ஒரு தீர்வு கொடுக்கணுங்கிறத ரொம்ப நாளாக மனசுக்குள்ளே எனக்கு இருந்த விஷயங்கள், அதுதான் இந்த பகுதியில் உங்களுக்கு நான் கொடுக்க போகிறேன். இந்த வாய் நாத்தத்துக்கு மூணு காரணம் இருக்குது. முதல்ல நீங்கள் அதை தெரிஞ்சுக்கணும். என்னென்னா, பல்லில் நமக்கும் தெரியாமல் சில அழுக்குகள் சேரும் பொழுது வரக்கூடியது. இதை நம்ம என்ன பண்ணணும், ஒரு நாளைக்கு இரண்டு வேளை பல் வளர்க்கணும். நைட்டு படுக்கிறதுக்கு முன்னாடி பல்லை வளர்க்கிட்டு படுக்கணும், காலையில் கரெக்டாக நம்ம எப்பவும் போல் பல்லை வளர்க்கணும் இல்லையா, இரண்டு வேளை வளர்க்குங்க. இது ஒரு சிலருக்கு என்னென்னா, வேளை தவறி சாப்பிட்றீங்க பாருங்கள், இந்த வயிற்றை நிறைய காற்றுகளோடு வைத்திருக்கக்கூடாது, காலியாக வைக்கக்கூடாது. எதையாவது ஒன்று அந்த பசிக்கிற நேரமோ இடைப்பட்ட நேரத்திலையோ எதையோ நம்ம சாப்பிடணும், அதுக்காக கனமுன்னு சாப்பிடக்கூடாது. அந்த வயிறு காலியாக இருக்கும்பொழுது சின்ன சின்ன புழுக்களும் பூச்சிகளும் உருவாகும் வயிற்றில், அது தன்னை அறியாமல் நாற்றங்கள் கொடுக்கும். நம்ம வேலை தவறி சாப்பிடுவது, இதை நீங்கள் தவிர்த்துக்கங்க. வேலை தவறி சாப்பிட்றது மிக முக்கியம், அதுதான் பெரிய பங்கு வளர்க்குறது இல்லை. சரி, இப்போது என்ன செய்யுங்கன்னா, நான் ஏற்கனவே ஒரு முறை சொன்னேன், நாய் உருவிய அந்த தண்டிலே, நாய் உருவியோட தண்டு இருக்க செடியுடைய தண்டில் பல்லை வளர்க்கினா அது நல்லதுன்னு. இது ஒரு பக்கம் இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்தில் முடியாது, ஏன்னா வெளிநாட்டில் இருப்பீங்க, நிறைய நகரத்தில் இருப்பீங்க, இதெல்லாம் போய் பறிச்சுட்டு வந்து எடுத்து வஞ்சு வச்செல்லாம் செய்ய முடியாது. அதனால் என்ன பண்ணுங்கள், நாட்டு மருந்து கடைக்கு போனீங்கன்னா அதிமேதாதி தைலம் அப்படின்னு ஒரு தைலம் இருக்குது, இதை கேளுங்க. யார் இந்த பல்லில் பிரச்சனை இருக்கிறவங்க, பலவீனம் இருக்கிறவங்க, சில திரவம் அதாவது விட்டமின் இது குறைபாடுகளால் வரக்கூடியவங்க, இந்த அதிமேதாதி தைலம்னு ஒரு தைலம் கேட்டிங்கன்னா கொடுப்பாங்க. இந்த தைலத்தை ஒரு ஒரு சின்ன டம்ளரில் அல்லது 200 ml 500 ml தண்ணி எடுத்துட்டு ஒரு ரெண்டு மூடி அதில் அந்த எண்ணெயை ஊற்றி வாயை கொப்புளிங்க நைட்டு, இதை செய்யுங்க. இப்போது பல் நல்லா இருக்கு எனக்கு அது பிரச்சனையே இல்லைங்கிறவங்க, அவன் இப்போ பொதுவாக இந்த இதை நம்ம இந்த அதிமேதாதி தைலத்தை உபயோகப்படுத்தினா பல்லெல்லாம் பலப்படுங்க, ஈரெல்லாம் பலமாக இருக்கும், இந்த தொல்லை வராது. ரெண்டாவது, குங்குளிய வெண்ணெய் என்று கேளுங்க. இந்த அன்டைம் சாப்பிட்றவங்க, இந்த மாதிரி வயிற்றில் பிரச்சனை இருக்கிறவங்கெல்லாம் குங்குளிய வெண்ணெய் அப்படின்னு நாட்டு மருந்து கடையில் கிடைக்கும். அதை வெறும் வயிற்றில் 3 வேளைக்கு ஒரு ஸ்பூன் அளவு எடுத்து, மீடியமாக இருந்தால் 2 ஸ்பூன், பெருசாக இருந்தால் 1 ஸ்பூன், அதை எடுத்து அப்படியே வெறும் வயிற்றில் சாப்பிடுங்க. சரி, இந்த மாதிரி இருக்கிறவங்க ரொம்ப சிம்பிளாக ஒரு விஷயத்தை கடைபிடிச்சிட்டு வாங்க, ரெண்டு விஷயம் வரும். இந்த வாய் துர்நாற்றம் வரவங்களுக்கெல்லாம் ஆர்வம் மிகுதியான முயற்சிகள் இருக்கும். அதாவது என்னென்னா, இதை சீக்கிரம் செஞ்சிடணும், இந்த வீடை வாங்கணும், இதை பண்ணணும், அதை பண்ணணுங்கிற ஒரு ஆர்வம் மிகுதி இருக்கும் இந்த வரவங்களுக்கெல்லாம். அதே மாதிரி பாருங்கள், எளிதில் வந்து யாருன்னா சொல்கிறத வசப்பட்டுடுவாங்க, கேட்டு கலகத்தால் பிரச்சனை இருக்கும் அவங்களுக்கு. இந்த மாதிரி வாய் நாற்றம் இருக்கிறவங்களுக்கே இது பிரச்சனை. முன்னாடி அவங்கள எல்லாரும் நல்லா பேசுவாங்க, பின்னாடி போய் அவங்கள குறை சொல்லுவாங்க. இந்த மாதிரி வாய் நாற்றம் இருக்கிறவங்களாம் நீங்கள் அனுபவிக்கலாம், நீங்கள் பார்க்கலாம் இதை. அதே மாதிரி பாருங்களேன், ஒரு விஷயத்தை எடுத்து உங்களை நல்லா பயன்படுத்திக்குவாங்க, ஆனால் உங்களை போய் குறை சொல்லி மனசை நோகடிச்சிருவாங்க. என்ன சாமி இது, வாய் நாற்றத்துக்கும் இதுக்கும் சம்பந்தம் இருக்கா? நிச்சயமாக சம்பந்தம் இருக்குங்க, அது பல விஷயம் இருக்குது, அது நான் வர பகுதியில் உங்களுக்கு கொடுக்குறேன், நீங்கள் புரிஞ்சுக்கிட்டோங்கிறதுக்காக சொல்கிறேன். உதாரணத்துக்கு, வீட்லேயே கூட திடீர்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து நேர்மையான மூர்க குணங்களும் கோபமும் இருக்கும், ஆனால் அவங்க கோபத்தை எல்லோரும் பொறுத்துக்குவதில்லை. அவங்க இதனால் என்ன ஆகும்னா, நிம்மதி இருக்காது, ஏதாவது ஒரு சண்டை சச்சரவுகளாகவே இருந்து கொண்டு இருக்கும். மொத்தத்தில் மனமகிழ்ச்சியோடு அவங்க செய்யக்கூடிய காரியங்கள், இந்த வாய் துர்நாற்றம் இருக்கிறவர்கள் அந்த காரியம் முடியறதுக்குள்ளே ஏதாவது ஒரு மன வருத்தம் ஏற்பட்டுவிடும். இது வந்து சூழ்நிலை என்ன வேணாலும் இருக்கலாம், ஆனால் வருத்தங்கள் இருக்கும், அது எந்த காரியமாக வேணாலும் இருக்கலாம்.
அந்த மாதிரி வருத்தங்களை ஏற்படுத்தும். அதனால் இந்த பகுதியை நான் உங்களுக்கு கொடுத்தேன். ஆக இந்த அதிமேதாதி தைலத்தை வாய்க்கு புளிக்க வேண்டும். குங்குளிய வெண்ணெய் என்ற ஒரு வெண்ணெயை மூன்று வேளைக்கும் ஆகாரத்துக்கு முன்பாக சிறு தேக்கரண்டியாக இருந்தால் இரண்டு, மீடியம் அதாவது மத்தியம நிலையில் இருந்தால் ஒரு ஸ்பூன் வந்து சாப்பிட்டுட்டு வாங்க. முக்கியமாக நான் சொல்ல போகிறது என்னென்னா, ஏலக்காய் நீங்கள் எந்த காரியத்துக்குனா போங்க, என்ன பேச்சுவார்த்தைக்குனா போங்க, எதனா இருங்க, நீங்கள் இப்படி உபயோகப்படுத்துங்க. ஒரே ஒரு ஏலக்காய், நல்ல ஏலக்காய் வாங்கி பாக்கெட்டில் வச்சுக்கோங்க. எப்பவுமே காலையில் ஒன்று, பேசும்பொழுது ஒன்றோ, நைட்டு ஒன்றோ, நீங்கள் வாயில் போட்டு அதை சிவிங்க மாதிரி பண்ணி அந்த அந்த தண்ணி முள்ளே முழுங்கி அதுக்கப்புறம் திப்பிய துப்பிடுங்க. இதை வந்து ஏலக்காவை நீங்கள் அதிகமாக பயன்படுத்துங்க. வயிற்றுக்குள்ளே இந்த நாற்றத்தை கொடுக்கின்ற சூழலில் இருக்கிற திரவம் பூச்சி இதையெல்லாம் அது கட்டுப்படுத்திடும். அதே நேரத்தில் உங்களுக்கு வாயும் நறுமணமாக இருக்கும். ஏலக்காவையும் உபயோகப்படுத்துங்க. இது உங்களுடைய அந்த வாய் நாற்றத்தினுடைய மனவேதனையை குறைத்து விடும் என்ற ஒரு எண் அந்த அந்த பிரச்சனை இருக்கிறது என்பதனால்தான் இந்த பகுதியை கொடுத்த. செய்யுங்க, பயனடைங்க, வளமாயிருங்க, நலமாயிருங்க. இன்னொரு பகுதியோடு பார்க்குறேன். வணக்கம்.